சங்கரன் சிவசங்கரன். பாரதியார் வந்து சித்தர்னு சொல்றாங்க. எத்தனையும் சித்தர் இருந்தால் அதில் நான் ஒருவன் அப்பான் பாரதியை பாடியிருக்கேன். எவ்வளவு சித்தர்கள் இருந்தாங்க அதுல நான் ஒருத்தன் பார்த்துருக்கேன். அவ்வளவு எக்ஸ்டசிக் லெவல்ல இருந்த அந்த உத்தமமான கவிஞர் ரொம்ப ஏழை. அவங்க வீட்டுல சொத்துக்கே வெளியிருந்தார். அவங்க வைஃபு போய் பக்கத்து வீட்டுல ஏதோ கொஞ்சம் தானியம் ஒரு பொங்கல் பண்ணலாம்னு கொண்டா இவர் குருவிகளுக்கு என்ன அதை எடுத்து போட்டுட்டு ஆனந்தமா சிரிச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்காரு. அவன் வைஃப் தலையில வச்சுக்கிறான், இப்படி இருக்கே நீ இந்த மாதிரி பழக்க தெரியாத மனுஷனா இருக்கே. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்டசிக் பர்சன். அவர் எழுதின கண்ணன் பாட்டு குயிப்பாட்டு எல்லாமே வித்தியாசமா இருக்கும். கண்ணன் அப்பாவா அம்மாவா ஃப்ரெண்டா சேவகனா எஸ் வி ரங்காரா பாடுவார் இல்ல, இங்க இவனி பெறவே நான் என்ன தவறு செய்து விட்டேன் படிக்க வேண்டியதில்லை, அதெல்லாம் பாரதியார் பாட்டு. அதுவே ஜனமும் தெரியாது. காட்டு வெளியினிலே கல்லாமான் வருது இல்லை, வேறு பாட்டி கட்டுமோ இல்லை, அது பாரதியார் சார். அண்டு கமல் படத்துல அவர் பாட்டு ஒரு கண்ணமா வச்சுட்டு அந்த குழந்தை ஒன்றும் போயிட்டு அவர் தொழில சின்னஞ்சிருக்கீங்க, அதெல்லாம் பாரதியார் பாட்டு. இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. பாரதியார் பாட்டுக்களை தேசிய உடமையாக்குனாங்க. எல்லாத்தையும் ஏவிஎம் செட்டியார் வச்சிருந்தாரு. அவருக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து அது எல்லாத்தையும் தேசிய உடமையாக்குனாங்க. இப்போ யார் வேணா அந்த பாடல்கள் யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு நல்ல நிலவு. யாருக்கு யாருன்னா பப்ளிஷ் பண்ணலாம், யார் வேணா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இவர் வெள்ளக்கார அரசாங்கத்துக்கிட்ட பயந்துக்கிட்டு பாண்டிச்சேரி வந்து பிரெஞ்சு கவர்மெண்ட் அங்கே போய் இருந்தார் கொஞ்ச காலம். அங்கே ஒரு புள்ளசாமியார் வந்திருந்தார் பாண்டிச்சேரி. அவர் பார்த்தா மென்டலாக செஞ்சுருப்பார், தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பொம்பளை கட்டிக்கிட்டு உள்ளமாக சொல்லிட்டு இருப்பார். ரொம்ப உள்ள சமயம் பாரதி என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் அவர் நடந்து போயிட்டு இருக்கிற போது அவர் காலை கெட்டியாக பிடிச்சிக்கிறாரு. அவர் காலை விட்டு அகடா அப்படின்னு போகிறாரு. அவர் என்ன தான் இருந்தாலே அந்த காலை பிடிச்சிக்கிட்டே இவர் போகிறாரு. அப்போது அவர் வந்து ஒரு என்ன தான் வேணும் சொல்லி தரேங்கிறாரு. சொல்கிறேன் எனக்கு நீங்கள் ஞானத்தை காட்டணும். அவர் நேராக இவரை கூப்பிட்டு போய் ஒரு பாலங்கன்னத்தை காட்டிட்டு போயிட்டே இருக்கிறார். பாரதி அதை வச்சு ஒரு கவிதை எழுதுறார். நம்ம உடம்பு பாலும் கிணறு, இந்த பாலும் கிணத்துக்குள்ள ஆகாசத்தில் இருக்கிற சூரியனும் சந்திரத்தையும் பால்த்திட முடியும். அந்த மாதிரி இந்த ஊர் உடம்பு ஆலயத்துக்குள்ள ஆகாசத்தில் இருக்கக்கூடிய கடவுளை கூட பார்த்துட முடியும் அப்படிங்கிறத அவர் கொடுத்த தத்துவம். இன்னொரு தடவை அவர் அப்ரிஷியேட் பண்ணிருக்கார் பாரதி. என்ன சொல்றாரு, சங்கரன் வந்தான், அவர் பேர் சங்கரன், அந்த சாமியார் பேர் சங்கரன் வந்தான், நான் மங்களம் என்றான், இனி யாருக்கும் அஞ்சேன் எங்கும் அஞ்சேன் எப்போதும் அஞ்சேன்ங்கிற வார்த்தையை பாரதி பயன்படுத்துறார். அவரை தன் குருவாகவே வச்சிருந்திருக்கார். புள்ளசாமியார் சுதிகள் பாட்டெல்லாம் அவர் பாடியிருக்கார். இன்னொரு நாள் அந்த சாமியார் எப்போ பாரு அழுக்கு பேப்பர்கள் எல்லாம் மூட்டை மூட்டையாக கட்டிக்கிட்டு தலைமையில் வச்சுன்னு போயிருப்பார். இவர் அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் கந்த பேப்பர்லாம் வச்சு நீ ஏன் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற போது இந்த சங்கர சித்தர் சொல்வது இருக்கு, இதெல்லாம் குப்பை நீ நினைக்கிறியே, இந்த ஜனங்க அவங்க மைண்டில் எத்தனை விதமான குப்பைகளை என்ன குப்பைகளை வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க தெரியுமா, அதான் நான் சொல்ல விரும்புகிற தத்துவம் வருது. நாம் இந்த கொக்கோலா டப்பா ஆவின் பேக்கெட்டு இதெல்லாம் குப்பைன்னு சொல்கிறோம், ட்ரேஷஸ்ன்றோம். ஆனால் அதை விட மோசமான ட்ரேஷன் தான், நம்ம மைண்டில் சின்ன வயசுலேருந்து ஸ்கூலுக்கு போனோம், அப்பா அம்மா சொன்னாங்க உங்களுக்கு படிப்பு வராதுடா, டீச்சர் சொன்னாரு நீ ஆடுதான் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு இந்த சமுதாயம் நம்ம மேலே பலவிதமான நெகட்டிவ் தாட்ஸை பிடிச்சிக்கிட்டே போகுது. ஆனால் நாம் எவ்வளோ குப்பைகளை மைண்ட் வச்சுக்கிட்டு நம்ம உருப்பிட மாட்டோம் உருப்பிட மாட்டோம் சொல்லி சுற்றிக்கிட்டே இருப்போம். அந்த குப்பைகளை விட நான் வச்சுக்கிட்டு குப்பை ஒன்றும் மோசம் இல்லைங்கிறதுக்காக நான் இதை வச்சுக்கிட்டு சுற்றுறேன். உங்களுக்கு எல்லாம் இதை பார்த்து இந்த தத்துவம் தெரியணும். சம்டைம்ஸ் கவிஞர்களுடைய வாசகங்கள் பலித்து விடும், ஏன்னா அவங்க நாட்டில் சரஸ்வதி இல்லை. பாரதியார் சும்மா இல்லாமல் என்ன பண்ணிட்டாரு கவிதையில், காலா சற்றே என் கால அருகில் வாடா நான் உன்னை சிறு புல் என மிதிக்கிட்டு இருக்கேன். பாரதியார் அமங்கலமும் பாட்டார், சமுதர்மன்னே நீ வா என் கால் கிட்ட வா நான் உன் புல் மாதிரி மிதிச்சு காட்டுறேங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணார். அவர் வாழ்க்கை அப்படி தான் முடிஞ்சது. டிபிண்டியன் பாரசாரதி கோயிலுக்கு வரும்போது அதே தான் கோயில் யானைக்கு மதம் பிடிச்சி அவர் காலை போட்டு மிதிச்சிச்சு. ஸோ காலருகே காலா வாடான மாதிரி வந்துச்சு பார்த்தியா, வந்து காலர் யானையினுடைய இருப்பத்தில் இருந்து அவரை மிதித்தான். அவ்வளோ பெரிய கவிஞர், சாதாரண ஆள் இல்லை. சத்தியமூர்த்தி மகாத்மா காந்தி ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க,
நேரா பாரதியார் வராரு. மிஸ்டர் பாரதி, டுடே ஐ ஹாவ் எ மீட்டிங் இன் மெரினா, ஆர் யூ கமிங் அப்படின்னாரு. சத்தி குத்தி இல்லை, அவருக்கு வேற என்கேஜ்மெண்ட் இருக்கு அப்படின்னாரு. ஓகே அப்படி போயிருந்தாரு. அப்போ மகாத்மா காந்தி சத்தியமூர்த்தி கிட்ட சொன்னார், காமராஜ் ரெட்டி குரு கிட்ட வந்துட்டு போனானே அவனுக்கு சாதாரணமும் ஆளாக கிடைக்காது, யூ ஆர் கோயிங் டு மிஸ் ஹிம் சம் டே அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிலை கவிஞர், அதோட அழகாக கவிதை பாடியவர்கள் யாரும் இல்லை. அவ்வளோ தமிழ் பருமலர்ச்சி தமிழ் இலக்கியத்தின் அடித்தளமே பாரதியும் வள்ளலார் தான். ஒரு வணக்கத்தை உபயோகசோலபரின்னு சொல்லிக்கிட்டு இருந்த தமிழ்நாட்டில் வணக்கம்ங்கிறதுக்கு ஒரு மீதி கொடுத்தவர் வள்ளலார் தான். அவர் தான் ப்ரோசஸ் சிம்பிளிஃபை பண்ணுறது. கடமுடாது இருந்த போயிட்ரியை எல்லாருக்கும் புரியிற மாதிரி கொண்டு வந்தவர் பாரதி. ஆனால் அவர் இறந்த போது சுடுகாட்டில் மொத்தமே 10 பேருக்கு மேலே இருந்தார். 10 பேர் கூட அவ்வளோலாம் பாடிய சுதந்திர தாகத்தை ஒட்டிய ஒரு தேசிய கவியர், அவரை யாரும் அறிவியல் தமிழ்நாட்டில். ஸோ ரொம்ப ஏழையாகவே இருந்த மனிதர், எப்பவும் ஒரு உணர்ச்சி பரவசத்தில் இருந்த மனிதர், எதிலையும் கடவுளை பார்த்த மனிதர். காக்கை சிறையினிலே நந்தலாலா உன் கரிய நேரம் தோன்றுதடா நந்தலால், காக்காவை பார்த்தா கண்ணபிரா ஞாபகம் வருகிற அளவுக்கு இருந்தார். அவர் போல் அழகாக வர்ணித்தவர்கள் யாரும் இல்லை. பஞ்சாலி சம்பந்தம் எழுதினார் மகாபாரதத்திலிருந்து பாஞ்சாலியோட கதையெழு. அது ஒரு புரட்சி செய்திருப்பார். பீமன் கோபம் தான், தர்மபுத்திரன் பாஞ்சாலியை அடகு வச்சு இழந்துட்டான், பனையை வச்சு இழந்துட்டான். இப்போ சொல்றான், தம்பி எரிதழல் கொண்டு வா, தர்மன் அறம் பிழைத்தான், அவன் கைதனை எரிப்போங்கிறான். அண்ணன் தப்புன்னா அவன் கையை எரிக்கணும், அந்த கொள்ளி தூக்கி வராடுற அளவுக்கு புரட்சியான தத்துவங்களை சொன்னான். அண்ட் அப்படி போயிட்டு இருக்கிறார். மாலை நேரத்தை பார்க்குறாரு. அந்த மாலை நேரம் எப்படி இருக்குங்கிறத பாஞ்சாலி சபத்தில் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கிற மாதிரி அர்ஜுனன் இந்த மாலை நேரத்து காட்சியை அப்படி அழகாக இருக்கும். அது பார் சுடர் பருதிய சூழவை பரமுகில் எத்தனை தீப்பட் தெரிவன, நீல வண்ணம் ஒன்றில் எத்தனை வகையடி. அரடா தாங்க தாம்பலம் தாம்பலம் எதற்கும் இருக்கடல் ஒளித்திரல் வண்ணம் களஞ்சிய மாகா ஆஹா. அதாவது பார்த்தா கரும் பெரும் பூதங்கள், ஒவ்வொரு மேகமும் மந்த பூதம் மாதிரி கருப்பாக தெரியுதான். அந்த சூரியனை ஒட்டி இருக்கக்கூடிய மேகங்கள் எல்லாம் சூரியனுடைய நெருப்பில் பார்த்தா பட்டு புடவைக்கு அந்த கோல்டு பாடல் தச்ச மாதிரி தெரியுதான். அவருக்கு ஆகாசத்தில் தங்க தாம்பாளங்கள் மிதக்க மாதிரி, தங்க மீன்கள் மிதக்கிற மாதிரி தெரியுதான். நீல வண்ணம் ஒன்றில் எத்தனை வகை, குருக்கரில் எத்தனை விதமான ப்ளூ இருக்கு, என்ன ரசிச்சு எல்லாம் பாடிப்பான். தமிழில் நிறைய நல்ல விஷயம் இருக்கு. நான் தெலுங்கு பதத்தன் தெலுங்கு தான், ஆனால் நான் சொல்கிறேன் தமிழ் ரொம்ப அற்புதமான ஒரு பாஷை. இங்கே எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறீங்க. ஏதோ ஒரு 4 மார்க் டாக்ஸ் வரும், ஃப்ரெஞ்சு படித்து சான்ஸ்கிரிட் இங்கிலீஷ் படித்து வேலை கிடைக்கும் சொல்லி, நீங்கள்லாம் நிஜமான ஒரு பாஷையே இருக்கு. தமிழில் அவ்வளோ அழகான விஷயங்கள்லாம் இருக்குது.